ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஎம் லேசஸில். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இட்லி சாம்பார் என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். இட்லி சாம்பாருக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒரு 4 தக்காளி பழம் போதுங்க. 4 தக்காளி பழத்தை நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் வேக விடுங்க. அதுக்கு முன்னால் நம்ம அது வேகிற நேரத்தில் நம்ம மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்களா, தேங்காய், ஜீரகம், பொடி உள்ளி, அதுக்கப்புறம் ஒரு வத்தல். அதுக்கப்புறம் இது வதக்கிறதுக்கு என்னென்னா, பொடி புளி ஒரு குத்து, 9 பச்சை மிளகாய் நான் வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் காட்டை நிறைய எடுக்கனால நாங்கள் 9 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு கருவேப்பிலை. அதுக்கப்புறம் இது வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இந்த அரைச்சிட்டு வரதுக்கு மட்டும் அங்கே தக்காளி வந்துடும். ஸோ வத்தல் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம அந்த வதக்கிறதுக்கு எடுக்கணும்ல, அதை செய்யலாம். இந்த உலக்குக்கு நான் 2 உலக்கு சிறுபருப்பு போட்டு தனியாக வேக வச்சிட்ருக்கிறேன். ஸோ அதுவும் நல்லா வெந்துடும். உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு அதையும் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி, கடுகு உளுந்த பருப்பு, கொஞ்சோண்டு வெந்தயம், கொஞ்சோண்டு காயம், கொஞ்சோண்டு காயம் போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு குத்து பொடி உளி எடுத்து வச்சுக்க பாருங்க, அதையும் போட்டு பொடி உளி போட்டு பச்சை மிளகாய் 9 பச்சை மிளகாய் வச்சுருக்கிறேன், 9 பச்சை மிளகாய், கருவேப்பிலை இத்தனையும் போட்டு நல்லா வதக்குங்க. இது வதக்கி நம்ம ஏற்கனவே தக்காளி வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்க, அதில் தட்டிடுங்க. அதில் தட்டி நல்லா வேக விடுங்க. இது நம்ம ஏற்கனவே சிறுபருப்பு வேக வச்சு வச்சுருக்குறோம். ஸோ அந்த சிறுபருப்பையும் அதுக்குள்ளே சேர்த்து தட்டிடுங்க. சிறுபருப்பு, நம்ம தேங்காய் ஜீரகம் அரைச்சி வச்சுருக்குறோம், அது உருளைக்கிழங்கு வேக வச்சு அது பொடிசு பொடிசாக நறுக்கி அதையும் போட்டுருங்க. நம்ம போட்டுற பாருங்க, இந்த மாதிரி போட்டுருங்க, சிறுபருப்பு போட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் ஜீரகம் பொடி உள்ளி வத்தல் இந்தியும் சேர்த்து நல்லா கலரிடுங்க. கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, கொஞ்சோண்டு சாம்பார் பொடி போதும், லைட்டாக போட்டால் போதும். ஸோ நல்லா கலரி விட்டுங்க. அப்புறம் இறக்க நேரத்தில் கொத்தமல்லி போட்டு உப்பு போட்டு, தேவையான உப்பு போட்டு கொத்தமல்லியெல்லாம் போட்டுருங்க, நல்லா கலரி விடுங்க. ஸோ நம்ம வந்து எந்த பாத்திரத்தில் வைக்கணும்னு முக்கியமில்ல, எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு தான் முக்கியம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சூடாக சாப்பிட்றதுக்கு இட்லி தோசைக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். இது என்னோடய பொண்ணுக்கு இந்த சாம்பார் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த சாம்பார் அடிக்கடி எங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டு இருப்பேன். ஸோ இந்த சாம்பார் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து எப்படி சாப்பிட்னா, நல்ல இட்லி வச்சு, நல்ல தட்டு நிறைய இட்லி வச்சுட்டு ஒரு 3 இட்லி வச்சு அதுக்கு மேலே நல்லா சாம்பார் கொழுக்கு விட்டு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். நாங்களாம் தொட்டு